என்ன தடைகள் இருந்தாலும் இந்த இந்த மாசத்துல நமக்கு முன்பாக செல்லுகிற ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்க போகின்றார், இருப்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறார். அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்கள், இருட்டுல மறைவுல இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையல்களையும் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த 2021 வருஷத்தின் 8வது மாதத்திலே நாம காலடி எடுத்து வைக்கின்றோம். 8 என்பது நியூ பிகினிங், 8வது நம்பர் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகின்றது. ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு முன்பாக சென்று எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கோணலானவைகளாக இருக்கின்றதோ அத்தனையும் நான் செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது, ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்க்கும்பொழுது, அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது நாம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று. அப்ப என்னை பெயர் சொல்லி அழைக்கிறார், எனக்கு முன்பே செல்லுகிறார் என்று ஆண்டவர் சொல்லும் போது என்னெல்லாம் நடக்கும் தெரியுங்களா? அடுத்த வசனத்துல அதை சொல்றார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். எத்தனை ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. வெண்கல கதவுகளை உடைக்கின்றாராம். அப்ப எந்த தடைகள் இருந்தாலும் இந்த மாசத்துல நமக்கு முன்பாக செல்லுகிற ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்க போகின்றார், இருப்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறார். அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்கள், இருட்டுல மறைவுல இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையல்களையும் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என்று சொல்லி, நாம அவரை முழுவதுமாய் அறியாமல் இருந்தும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். எங்கப்பா என்ன பெயர் சொல்லி அழைக்கும் போது, நான் என் மகனை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது, நீங்க உங்க பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது எவ்வளவு அன்புள்ளவர்களாய் நாம இருக்கின்றோம். ஆனா பொல்லாதவர்களாய் நாம அவ்வளவு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் செய்வது நிச்சயம். அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நான் உனக்கு முன்பாக செல்லுவேன், கோணலானவைகளை நேராக்குவேன், செவையாக்குவேன், இரும்பு தாழ்பால்களை முறியடிப்பேன் என்று சொல்லி பொக்கிஷங்களை இந்த மாதத்திலே தர இருக்கின்றார். இந்த விசுவாசத்தோடு இந்த மாதத்தை துவங்குவோம். 8 இஸ் அ நியூ பிகினிங். குட் மார்னிங்.